அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பயிற்சி புத்தகம் 7ஆம் வகுப்பு கணித பாடத்தில் மொத்தம் 19 பயிற்சித்தாள் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு டேர்மில் அலகு 1 எண்ணியல் பாடத்தில் பயிற்சித்தாள் 1க்கான வினாக்கள் என்ன, அதற்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பயிற்சித்தாள் ஃபஸ்ட்டு பார்ட்டில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கேள்வி கொடுத்து 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் எது சரியான விடை அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் மொத்தம் 11 வினாக்கள் இருக்குது. இதில் நீ ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு சரியா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதில் கேட்கப்பட்ட வினாக்கள் முழுக்களின் அடிப்படை செயல்பாடுகள், கூட்டல் கழித்தல், இதை பற்றிய வினாக்கள் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு கேள்வி என்ன அப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா, -888, -2020 மற்றும் -2092 ஆகியவற்றின் கூடுதல், இந்த 4 ஆப்ஷனில் எது வரும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். 5000ஆ, -5000, 4000, -4000. மைனஸ் எண்கள், அதாவது இதை இந்த எண்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா குறை முழுக்கள்னு சொல்லுவோம். 3 குறை முழுக்களை வந்து நம்ம ஆட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு -3 + -2, அதாவது 2 குறை முழுக்களை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா -3 இருக்குது, -2, இது ரெண்டையும் ஆட் பண்ணும்பொழுது நமக்கு மொத்தம் -5, 1, 2, 3, 4, 5, -5 கிடைக்குது இல்லையா. குறை முழுக்களை கூட்டும் பொழுது அந்த எண்களை கூட்டி அதற்கு முன்பு நம்ம மைனஸ் சைன் போட்டுக்கணும். அப்படி பார்த்தோம்னா இதில் -888, -888, -2020, -2092, இந்த 3 குறை முழுக்களை நம்ம ஆட் பண்ணும்பொழுது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா -5000. மைனஸ் எண்கள் எத்தனை எண்கள் இருந்தாலும் சரி, அதை அத்தனையும் ஆட் பண்ணும்பொழுது நமக்கு மைனஸில் தான் ஆன்சர் கிடைக்கும், -5000. எந்த ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க, 2ஆ ஆப்ஷன், 2வது ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு கணக்குக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா -5000. நம்ம இது போன்று எழுதியும் இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத எழுதிக்கலாம். அடுத்தது 2வது வினா என்ன கேட்டிருக்காங்க, கீழ்காணும் சமன்பாட்டினை நிறைவு செய்யும் முழுவை கட்டத்தினுள் இடுக. என்ன கொடுத்துருக்காங்க, -80 + 30 = ஒரு பாக்ஸ் கொடுத்து -20, அதாவது இந்த லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய மதிப்பு இங்கே ரைட் சைடில் இருக்கக்கூடிய மதிப்பும் சமமாக இருக்கணும். இங்கே நடுவில் சமக்குறி போட்டிருக்காங்க, இந்த 2 மதிப்பும் சமமாக இருக்கணும். சமமாக இருக்கணும் அப்படின்னா அந்த பாக்ஸ்க்குள்ளே இந்த 4 ஆப்ஷனில் என்ன எண் வரும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இடது பக்கம் இருக்கக்கூடிய எண்ணுக்கு வந்து என்ன மதிப்பு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். அதற்கு முன்பு இப்போ ஒரு குறை எண்ணையும் ஒரு மிகை எண்ணையும் நம்ம ஆட் பண்ணும் பொழுது, அதாவது இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு சின்ன எண்களை போட்டு காமிக்கிறேன், -5 + 3 அப்படின்னா -5 எண்கள், குறை முழுவில் 5, மிகை முழுவில் +3. இந்த 2 எண்ணையும் நம்ம ஆட் பண்ணும் பொழுது ஒரு மைனஸ் எண்ணும் ஒரு ப்ளஸ் எண்ணும் கேன்சல் ஆகிடும், அதாவது 0 ஆயிடுச்சுன்னா மீதி நமக்கு -2 கிடைக்குது. இப்போ -5 + 3 அப்படின்னா -2, அதாவது அதோடய வித்தியாசம் பெரிய எண்ணிலேருந்து சிறிய எண்ணை கழித்து எழுதி பெரிய எண் முன்னாடி என்ன குறி இருக்கோ அந்த குறியை நம்ம போட்டுக்கிறோம், இப்போ -2. அதே போல் இப்போ -80 + 30 அப்படின்னா என்ன வரும், 80 - 30, அதாவது இதற்கு உள்ள வித்தியாசம் என் பெரிய எண்ணிலேருந்து சிறிய எண்ணை கழித்து எழுதும் பொழுது நமக்கு 50 கிடைக்கும், பெரிய எண்ணோட குறி அப்படின்னு பார்க்கும்பொழுது -50. அப்போ லெஃப்ட் சைடு வந்து -50 கிடைக்குது, ரைட் சைடும் நமக்கு -50 சமம் போட்டிருக்கனால சமமான மதிப்பாக இருக்கணும் அப்படின்னா ரைட் சைடும் நமக்கு -50 கிடைக்கணும். இப்போ -50 கிடைக்கணும்னா இந்த இடத்துல -20 இருக்குது, இந்த இடத்துல -30 போட்டிருந்த பாக்ஸ்க்குள்ளே -30 இருந்துருந்துச்சுன்னா தான் இதோட மதிப்பு என்னவாக இருந்திருக்கும்னா -50 அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கும். ரெண்டு பக்கமும் -50 கிடைக்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸ்க்குள்ளே என்ன மதிப்பு வந்திருக்கணும், நமக்கு -30 அப்படிங்கிற மதிப்பு கிடச்சிருக்கணும். இப்போ இது எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா 2வது கணக்குக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும். அடுத்து 3வது வினா என்ன கொடுத்துருக்காங்க, கட்டத்தினை பொருத்தமான விடையை கொண்டு நிரப்புக. 85 × -12 மைனஸ் ஒரு பாக்ஸ் கொடுத்து = 85 கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ்க்குள்ளே இந்த 4 ஆப்ஷனில் எது வந்துச்சுன்னா அந்த சமன்பாடு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் 85 × -12 கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல ஒரு ப்ளஸ்ஸோ மைனஸோ எதுவும் வரல, 85 × -12 தான் அர்த்தம். இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னா 85 × -12 மைனஸ் இந்த பாக்ஸ் = 85, இதுக்குள்ளே என்னென்ன எண் வந்திருக்கும். இப்போ இது வந்து ஒரு 3 எண், இதுக்குள்ளே ஒரு எண் எழுதணும் அப்படின்னா 3 செயல், இப்போ இதில் வந்து பெருக்கல் செயல், இந்த இடத்துல ஒரு மைனஸ் செயல் அப்படிங்கும் பொழுது ஃபஸ்ட்டு நம்ம பெருக்கல் தான் நம்ம ஃபஸ்ட்டு செய்வோம். பெருக்கல் போர்ட்மாஸ் ரூல் படி இதில் வந்து BODMAS,
அதாவது ப்ராக்கெட்லாம் இருந்துச்சுன்னா அது ஃபஸ்ட்டு செய்யணும். இப்போ இது வந்து எண்ணுக்கு தான் ப்ராக்கெட், மைனஸ் 12 அப்படிங்கிறது காட்டுறதுக்காக தான் அந்த இடத்துல ப்ராக்கெட் இருக்குது. மல்டிப்ளிகேஷன் அடுத்து தான் சப்ட்ராக்ஷன் வரணும். இந்த செயல் ஃபஸ்ட்டு செஞ்சதுக்கப்புறம் தான் இதிலேருந்து மைனஸ் பண்ணி நம்ம அங்கே எழுதணும். இந்த இரண்டு எண்களை மல்டிப்பிள் பண்ணும்பொழுது ஒரு பாசிட்டிவ் எண் ஒரு நெகட்டிவ் எண், இந்த ரெண்டு எண்களை மல்டிப்பிள் பண்ணும்பொழுது நமக்கு மைனஸில் ஆன்சர் கிடைக்கும். 85 × 12 1020 அப்படிங்கிற நம்பர் வரும். 85 × 12 மல்டிப்பிள் பண்ணும்பொழுது 1020 மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் போட்டிருக்கோம். இங்கே மைனஸ் ஆஃப் இந்த பாக்ஸ்குள்ளே என்ன எண் வந்திருந்தால் இங்கே 85 வரும் அப்படின்னு பார்த்தோன்னா இது ஒரு மைனஸ் எண், குறை முழு. இங்கே இருக்கக்கூடிய மிகை முழுவாக இருந்துச்சுனா தான் இதிலிருந்து இதை மைனஸ் பண்ணும்பொழுது நமக்கு ப்ளஸில் ஆன்சர் கிடைக்கும். அப்படி பார்க்கும்பொழுது இந்த இடத்துல வந்து மைனஸ் 1105 இருந்ததுனா தான் மைனஸ் 1020 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 1105 இதோட மதிப்பு 85 = 85. லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் கரெக்டாக வரும். இந்த எண் இந்த பாக்ஸ்குள்ளே 1105 இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஆப்ஷனில் இல்லை. இப்போ இது வந்து ஆப்ஷன் தவறாக கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இந்த இடத்துல அந்த 85 கிட்டே ப்ளஸ்ஸும் மைனஸும் வந்துருந்துச்சுன்னா இந்த ஆப்ஷனில் கரெக்டான விடை வந்திருக்கும். இந்த வினாவை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், புரியறதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ இதில் 85 இந்த இடத்துல ப்ளஸ் ஏதாவது கேள்வி தவறாக இருக்கும் பட்சத்தில் இந்த இடத்துல ப்ளஸ் இருந்துருந்துச்சுன்னா 85 இருக்குது, இங்கேயும் 85 இருக்குது. இப்போ இந்த மதிப்பு வந்து ஜீரோவாக இருந்துச்சுன்னா தான் இந்த சமன்பாடு சரியாக வந்திருக்கும். இந்த இடத்துல 85 இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 12 இதோட மதிப்பு மைனஸ் 12. இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கக்கூடியது ப்ளஸ் 12னா தான் ஜீரோ ஆகும். அப்போ இந்த இடத்துல மைனஸ் 12னு போட்டோம்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ஆஃப் மைனஸ் அப்படிங்கும்பொழுது ப்ளஸ் 12, இது வந்து அந்த டேர்ம் அப்படியே ஜீரோ ஆகிடும். இந்த இடத்துல ப்ளஸ் கணக்கில் வந்து ப்ளஸ் கொடுக்காமல் இருக்காங்க. சப்போஸ் இது ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா இந்த பாக்ஸ்குள்ளே இருக்க வேண்டிய எண் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா மைனஸ் 12ஆக இருந்திருக்கும். இதுவே மைனஸாக இருந்துச்சுன்னா அதுவும் நீங்கள் போட்டு பார்த்துக்கணும். எப்படியெல்லாம் கேள்வி கேட்டாலும் நம்ம ஆன்சர் சரியாக போட முடியுது அப்படிங்கிறதும் பார்த்துருக்கணும். இந்த வினாவுக்கு இந்த 4 ஆப்ஷனில் எதுவுமே வரல. மைனஸ் 1105 அப்படின்னு இருந்துருந்துச்சுன்னா தான் கரெக்டாக இருந்திருக்கும். இந்த இடத்துல மைனஸ் இருந்துருந்துச்சுன்னா இந்த கொஷினில் வந்து இந்த இடத்துல நடுவில் மைனஸ் இருந்தால் என்ன ஆப்ஷன் வந்திருக்கும் அப்படின்னு சும்மா ப்ராக்டிஸ்க்காக தான் போட்டு பார்த்துருக்கலாம். 85 இந்த இடத்துல மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 12னு இருந்திருக்கும். இங்கே எப்படி ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 12னு வருதோ இங்கே வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 12னு வந்துருந்துருக்கும். இப்போ இங்கே வந்து இங்கே ஒரு ப்ளஸ் 12 இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் 12னு இருந்துருந்துச்சுனாலே இந்த மதிப்பு ஜீரோ ஆகிடும், 85 கிடச்சிருக்கும். இப்போ இந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா வெறும் மைனஸ், இங்கே மைனஸ் ஏற்கனவே இருக்குது, 12 மட்டும் இருந்திருந்தாலே இதோட மதிப்பு ஜீரோ ஆகிடும், 85 மட்டும் கிடைக்கும். இந்த இடத்துல மைனஸ் இருந்துருந்துச்சுன்னா இதோட பாக்ஸ்குள்ளே இருக்க வேண்டிய மதிப்புன்னு பார்த்தோன்னா ப்ளஸ் 12. இங்கே ப்ளஸ் இருந்துருந்துச்சுன்னா இந்த பாக்ஸ்குள்ளே இருக்க வேண்டிய மதிப்பு மைனஸ் 12ஆக இருக்கும். ஆனால் இது எதுவுமே கொடுக்கல. இந்த இடத்துல 85 × -12னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 4 ஆப்ஷனில் எதுவுமே வராது. இது வந்து ப்ராக்டிஸ்க்காக, கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். சப்போஸ் இந்த இடத்துல ப்ளஸ் இருந்திருந்தால் என்ன வந்திருக்கும், மைனஸ் இருந்தால் என்ன வந்திருக்கும், அது எல்லாமே நீங்கள் தெளிவுபடுத்திக்கணுங்கிறதுக்காக இது போட்டு காமிச்சிருக்கேன். இந்த வினாவுக்கு நோ ஆன்சர், இந்த 4 ஆப்ஷனில் எதுவுமே வராது. அடுத்து 4வது வினா, கீழ்காணும் கூற்றினை நிறைவு செய்யும் முழுக்களின் கூட்டலின் பண்பு எது? 3 எண்கள் எடுத்திருக்காங்க, அதாவது -5, -2, -7. இதே ரைட் சைடும் -5, -2, -7 ப்ராக்கெட்டை மாற்றி எழுதியிருக்காங்க. அதாவது -5 + -2 ஆட் பண்ணிவிட்டு அதற்கூட -7 ஆட் பண்ணுறது எதற்கு சமமாக இருக்கும் அப்படின்னா -2 - -7 ஆட் பண்ணி அந்த மதிப்பு -5 ஆட் பண்ணுறதுக்கு சமமாக இருக்கும். இது போல் a + b + c = a + b + c. இது என்ன பண்பில் வரும் அப்படின்னா சேர்ப்பு பண்பு. 3 எண்கள் எடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கும்பொழுது சேர்ப்பு பண்பு, அதை சரியாக பார்த்துக்கணும். இந்த 4 பண்புகளுமே என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இந்த வினாவிற்கான பண்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சேர்ப்பு பண்பு. அடுத்து 25 + -25 = 0 எனில் -25 என்பது, 2 எண்களை வந்து ஆட் பண்ணும்பொழுது 0 கிடைச்சிதுன்னா 1 வந்து மற்றொன்றின் கூட்டல் எதிர்மறை. 25 + -25 0 கிடைக்குது. 25 கூட்டல் எதிர்மறை -25, அதே போல் -25 கூட்டல் எதிர்மறை +25. இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்டாக இருக்கும்?
மைனஸ் 25 என்பது 25 கூட்டல் எதிர்மறை. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கரெக்டாக இருக்கும். அடுத்து ஆறாவது வினா, மைனஸ் 15 பிளஸ் 20 மைனஸ் 5, இதோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இரண்டு குறை எண்களை ஆட் பண்ணோம்னா நமக்கு மைனஸ் 20 கிடைக்கும், இது பிளஸ் 20. ஒரு குறை எண் ஒரு மிகை எண் ஒரே எண்ணை ஆட் பண்ணும் பொழுது இதோட மதிப்பு 0 கிடைக்கும். மைனஸ் 20 பிளஸ் 20, இ ஆப்ஷன் 0. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். ரவி நீச்சல் குளத்தின் 38 அடி ஆழத்தில் நின்று கொண்டிருக்கிறார். நீரின் மட்டம் 15 அடி அளவில் உயரும் பொழுது அவர் மகிழ்ச்சியாக நீந்தி கொண்டு இருக்கிறார். குளத்தின் மேலிருந்து ரவி தற்போது எவ்வளவு அடி ஆழத்தில் நீந்தி கொண்டு இருக்கிறார் என்பதை கண்டுபிடிக்க இந்த நான்கு ஆப்ஷனில் எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். நீச்சல் குளத்தோட ஆழம் அப்படின்னு பார்த்தோன்னா 38 அடி. 38 அடியில் தான் இங்கே நின்றுட்டுருக்காங்க ரவிங்கிறவங்க. அப்போ நீர்மட்டம் வந்து 15 அடி இருக்கும் பொழுது, நீர்மட்டம் வந்து 15 அடியாக இருக்கும் பொழுது நீந்தி கொண்டு இருக்கிறார் ரவி. என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா மேலிருந்து பார்க்கும் பொழுது ரவி எத்தனை அடி தூரத்தில் நீந்தி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது மொத்தமாக 38 அடி, நீர்மட்டம் பார்த்தோன்னா 15 அடி தான் இருக்குது. மேலிருந்து நீச்சல் குளத்தில் மேலிருந்து பார்க்கும் பொழுது எத்தனை அடி அப்படின்னா 38 - 15 அப்படின்னா 23 அடி. மேலிருந்து என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, இந்த நான்கு ஆப்ஷனில் எது வரும் அப்படின்னு பார்த்தோம்னா நீச்சல் குள கீழ்மட்டத்திலிருந்து 23 அடி, இது தவறான ஆப்ஷன். நீச்சல் குள மேல் மட்டத்திலிருந்து 23 அடி. மொத்தமாக 38, இதிலிருந்து 15 அடியில் தான் தண்ணீர் இருக்கும் பொழுது இங்கே மேலிருந்து பார்த்தோன்னா 23 அடி. நீச்சல் குள மேல் மட்டத்திலிருந்து 23 அடி கீழ், இப்போ இதுதான் கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். அடுத்தது நீச்சல் குள கீழ்மட்டத்திலிருந்து 38 அடி, அதுவும் தவறானது. நீச்சல் குள மேல் மட்டத்திலிருந்து 15 அடி கீழ், இதுவும் தவறானது. இரண்டாவது ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கும். அடுத்தது 22 மைனஸ் 18 கழிக்க கிடைப்பது. 22 மைனஸ் 18 கழிக்கிறோம், அதாவது 22 மைனஸ் ஆஃப் மைனஸ் 18 என்ன கிடைக்கும், 22 மைனஸ் ஆஃப் மைனஸ் அப்படிங்கும் பொழுது அதாவது மைனஸ் இன்ட்டு மைனஸ்னு எடுத்துக்கலாம், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 18 அப்படின்னு கிடைக்கும். என்ன ஆட் பண்ணி போட்டுடலாம், 22 ப்ளஸ் 18 40 கிடைக்குது. எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும்னா இரண்டாவது ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும். 22 மைனஸ் 18 கழிக்க கிடைப்பது 40. அடுத்து ஒன்பதாவது வினா, நான்கு பண்புகளையுமே ஒரு டைம் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு முழுக்களின் கூட்டலில் அடைவு பண்பு உண்டு. ஏதாவது இரண்டு முழுக்களை நம்ம ஆட் பண்ணும் பொழுது கிடைக்கக்கூடிய ஆன்சரும் ஒரு முழுக்களாக இருந்துச்சுன்னா அந்த அடைவு பண்பு உண்டு. இப்போ 3 ப்ளஸ் 4 எடுத்துட்டோம்னா நான் 7 அப்படிங்கிறதும் ஒரு முழுக்களில் தான் வருது, அப்போ அடைவு பண்பு உண்டு. அடுத்து முழுக்களின் கூட்டலில் சேர்ப்பு பண்பு உண்டு அப்படின்னா 3 எண்கள் எடுத்து அந்த பிராக்கெட்டை மாற்றி செக் பண்ணுறோம். இப்போ 4, 3, 2, 3 முழுக்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது 4 + 3 + 2 எதற்கு சமமாக இருக்கும்னா 4 + 3 + 2, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 7 + 2 வருது, இது 4 + 3 = 5 வருது. 7 + 2 = 9 தான், இதோட மதிப்பு 9 தான். இப்போ இதுவும் சேர்ப்பு பண்பு உண்டு. அடுத்து முழுக்களின் கழித்தலில் அடைவு பண்பு உண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் ஓகே தான். இப்போ 3, 4 அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா 3 - 4 - 1, இதுவும் ஒரு முழுக்களில் தான் வருது, கழித்தல் வந்து அடைவு பண்பு உண்டு. அடுத்து முழுக்களின் கழித்தலில் சேர்ப்பு பண்பு உண்டு அப்படின்னு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா இப்போ 4, 3, 2 இதே 4, 3, 2 தான். இப்போ பிராக்கெட்டை மாற்றி கழிக்கிறோம், அதாவது 4, 4 - 3 மைனஸ் பண்ணி அதோட அதிலிருந்து 2 மைனஸ் பண்ணுறது எதற்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா 3 - 2 மைனஸ் பண்ணி அதை வந்து 4 மைனஸ் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை. இப்போ இதோட மதிப்பு வந்து -1 கிடைக்குது, இதோட மதிப்பு 3 கிடைக்குது, இஸ் நாட் ஈக்குவல் டு. அப்போ முழுக்களின் கழித்தலில் சேர்ப்பு பண்பு இல்லைன்னு வந்திருக்கணும். இல்லை அப்படிங்கும்பொழுது இங்கே உண்டுன்னு கொடுத்துருக்காங்க, எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த நான்காவது ஆப்ஷன் தான் கரெக்டானதாக இருக்கும். அதாவது சேர்ப்பு பண்பு உண்டுன்னு கொடுத்துருக்காங்க, முழுக்களின் கழித்தலில் சேர்ப்பு பண்பு இல்லை அப்படிங்கிறது தான் கரெக்டு. இப்போ இதுதான் தவறான ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து கீழ்காணும் கூற்றில் எது சரி. 25 - 0 = 25, 0 - 25 = 25 வராது, -25 வரும். 25 × 0 = 0, 0 எந்த எண்ணை மல்டிப்பிள் பண்ணாலும் 0 தான் கிடைக்கும். இப்போ இதுவும் தவறு, இதுவும் தவறு. 0 / 25, 0 / anything = 0, 0 எந்த எண்ணை வகுத்தாலும் 0 தான் கிடைக்கணும். இப்போ இதுவும் தவறு, 25 - 0 = 25, இதுதான் சரியான கூற்று. அடுத்து கீழ்காணும் படத்தில் ஒவ்வொரு 11வது கொஸ்டின், கீழ்காணும் படத்தில் ஒவ்வொரு ஜி கட்டமும் +1
மற்றொரு ஒவ்வொரு ஆர் கட்டமும் மைனஸ் ஒன்றையும் குறிக்கின்றது எனில் அவற்றை எண்ணி கூட்டுக. விடை என்னவாக இருக்கும்? ஆர் இருக்கக்கூடிய பாக்ஸ்க்குள்ளெல்லாம் அதோட மதிப்பு வந்து -1. இப்போ இதெல்லாமே -1 -1 -1 எடுத்துக்கிறோம். ஜி இருக்கக்கூடியதுல எல்லாம் +1. அப்படி பார்த்தோன்னா ஒரு -1 +1 சேர்ந்துச்சுன்னா அதோட மதிப்பு 0 ஆகிடும், அதாவது கேன்சல் ஆகிடும். -1 +1 0. அப்படி பார்த்தோன்னா இதுவும் இது இதெல்லாமே ஆரோட மதிப்பு எல்லாமே -1, ஜியோட மதிப்பு எல்லாமே +1. இப்போ இதில் வந்து -1 +1 இதெல்லாமே கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி மைனஸில் எத்தனை மைனஸ் இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6, 7. இப்போ 7 மைனஸ் இருக்குது, அதாவது -1 -1 -1 இந்த மாதிரி ஒவ்வொரு எண்ணையும் கூட்டும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா -7. 1, 2, 3, 4, 5, 6, 7, மொத்தம் -7 இருக்குது. -7ங்கிறது தான் கரெக்டான ஆப்ஷன். இதில் இருக்கக்கூடிய வினாக்கள் எல்லாமே முழுக்களோட அடிப்படை செயல்பாடுகள், கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல், அது தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதில் இருக்கக்கூடிய செகண்ட் பார்ட்டில் இருக்கக்கூடிய கணக்குகளை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் பார்த்தோன்னா மூன்றாவது வினா தான் ஆப்ஷன் எதுவுமே ஆன்சர் கிடைக்கல. நம்ம அவசரத்தில் பார்த்தோன்னே 85, இப்போ இதோட மதிப்பு -12 +12 இது 0 ஆகிடும். 85 இப்போ -12 அப்படின்ற மாதிரி போட்டிருக்கூடாது, இங்கே இன்ட்டு இருக்குது, அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு கணக்கையும் பார்த்துக்கணும். ஒரு சில வினாக்களுக்கு வந்து ஆப்ஷன் வைத்து கூட நம்ம இது எது ஈஸி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்டெப்ஸ் போடாமல் ஆப்ஷனை வைத்து கூட ஆன்சர் எது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிக்கலாம். இது போன்ற பயிற்சித்தாளில் இருக்கக்கூடிய வினாக்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது போட்டித் தேர்வுகளுக்கு உங்களுக்கு வந்து எளிமையாக இருக்கும். வெவ்வேறு வினா எண்கள் போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.